காஃபி சாஸ்திரா. இந்த இடம் அண்ணா நகரில் இருக்கு. கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லாமல் அண்ணா நகரில் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, அதனால் இந்த ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லு தான். சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, நடக்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டம். பணக்காரர்கள் வாழற இடம் இது. அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும், நம்மளும் அப்படி தான் இருக்கணும். எங்கெங்கேயோ அலைஞ்சி பார்த்து சரியான பார்க்கிங் கிடைக்கல. நிறைய ஹோட்டல் இருக்கு, இருந்தாலும் இவங்க தேடி இந்த இடம் வந்திருக்காங்க. எங்கேருந்து வரோம் அப்படின்னா, அந்த செம்மொழி பூங்கா அதை பார்க்கறதுக்காக தான் போனோம். கடைசியில் அது போய் சேரும்போது 7:30 மூடிட்டாங்க. ஒரே டிராஃபிக்கு, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு. சாப்பிட்றதுக்கு சரியான இடம் வேணும்னு சொல்லிட்டு கடைசியாக அண்ணா நகரில் இதோ இந்த கடையை தேடிட்டு வரணும்னு சொல்லி தான் வந்தாங்க. இங்கே எல்லோரும் நாங்கள் இங்கே தான் வந்து நிற்கிறோம். என்ன எப்போ கிடைக்கணும் தெரியல. 1.5 மணி நேரம் ஆகுமா, 1 மணி நேரம் ஆகுமான்னு தெரியல. ஆனால் ஒரே ஃபுல்லு. இங்கே பக்கத்தில் ஏதாவது ரெஸ்ட் ரூம் இருக்கான்னு கேட்டால் இன்னும் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறது அப்புறம், அக்கம் பக்கம் ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. எல்லாம் அப்படியே ரோட்லேயே போட்டு விற்கிறாங்க. எல்லோரும் இங்கேயே நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க. நிறைய கடைங்க இருக்குது உக்காந்து சாப்பிட்றதுக்கு. பக்கத்துலேயே டிரவிடியன் கஃபேன்னு ஒன்று இருக்குது. நிறைய சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. இவங்க தேடிட்டு செலக்ட் பண்ணிட்டு போகிறதுனால இவ்வளவும் இப்படி ஒரு கூட்டம். சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். இப்போயே மணி பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுது. வீட்டுக்கு போய் சேரத்துக்கு 10:00 ஆகிடும். இதுதான் சென்னை அண்ணா நகர். முக்கியமான பிரைம் லொக்கேஷன் இது. ஃபஸ்ட்டு உலக தமிழ் மாநாடு சென்னையில் அண்ணா நகரில் தான் நடத்தினாங்க. அது வந்து சிஎன் அண்ணாதுரை இருக்கும்போது. அதனால தான் இந்த இடம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுது. சென்னையில் மற்ற இடம் டி நகரையோ அல்லது மயிலாப்பூரையோ அதை விட இன்றைக்கி டாப்பில் இருக்குது. ஷாப்பிங் எல்லாமே இங்கே தான், ஹோட்டலு எல்லாமே இந்த இடம் ஆகிட்டுது. சென்னையில் அண்ணா நகர் அப்படி ஆகிட்டுது. நிறையா இடம் இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி அண்ணா நகர் டாப்பில் இருக்குது, 1 இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் பக்கம், சென்ட்ரல் பக்கம், இது எக்மோர் பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல வசதி இருக்குது இங்கே. ரோடெல்லாம் நல்லா பிளான்டு. இந்த ஸ்ட்ரீட்டு எல்லாமே லிங்க்டு, சூப்பராக இருக்கும் இங்கே. அதனால தான் உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸும் இங்கே சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி அவங்க கட்டியிருக்காங்க. வாடகையில் தான் முதல்ல இருந்தது. இப்போ சொந்தமாகவே இடத்த வாங்கி, அது எப்போ வாங்கினாங்களோ 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி இப்போ சொந்தமாகவே ஒரு விவிஜேக்கு வந்து ஒரு ஷோரூமும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் தான் போயிட்டு வந்தேன். சரி, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் இன்றைய பொழுது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம்.